நான் ஊழியம் செஞ்ச பிறகு நான் வாழ்க்கை ஓட்டத்தை ஓடி முடிச்சு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கொடுத்தா அது கூலி. ஆனால் அழைக்கிறது போதே ஆபிரகாம் அழைக்கும் போதே ஆபிரகாம் அவன் ஆபிரகாமை பற்றி வேதம் சொல்கிறது ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியும் உள்ள சீமானாய் கர்த்தர் அவனை வைத்திருந்தார். அதான் கிருபையின் ஆசீர்வாதம். கிருபையின் ஆசீர்வாதம் என்பது படகை படகு பேதுரு படகு கொடுப்பு கொடுத்து அவன் கொடுத்த உடனடியாக ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னதாக படகை எல்சடாய் நிரப்பி காண்பித்தார் கிருபையினால். இப்படித்தான் நான் தேவன் என்று அந்த ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தினபடினால் அவன் தைரியமா பார்த்தான். படகை நிரப்பினவர் என்னை நிரப்புவார். நான் படகையும் பார்க்கல மீனையும் பார்க்கலன்னு விட்டுட்டு இயேசுவோடே போயிட்டான். எல்சடாயாக தேவனை பார்க்காவிட்டால் நீங்கள் ஆபிரகாமின் தேவன் எப்படி அவனுக்கு கிருபையும் விசுவாசத்தையும் கொடுத்தார் என்பதை நீங்கள் பார்க்க தவறினால் நீங்கள் ஆளுகை செய்ய முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு கிருபையையும் உனக்கு நீதியையும் கொடுத்திருக்கிறேன். ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க நீங்களோ கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. உலகத்தில் தேவன் என்று சொன்னால் யெகோவா தேவன் கர்த்தர் சொன்னா அவர் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அவங்க சொன்னாங்க தேவன் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். இன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம் ஹலோ கொஞ்சம் நிறுத்துங்க, தேவன் எங்களுக்கும் சொந்தம். ஆமேன். அதுதான் விசுவாசத்திற்கும் விசுவாசத்தின் மூலமாய்க்கும் உள்ள வித்தியாசம். விச் இஸ் த பெஸ்ட் ஒன் நான் சொல்கிறேன். கர்த்தர் எனக்கு சொந்தமானவர், என்னுடையவர், என் நேசர். ரோமர் 5:17 இதான் இன்னைக்கு நம்முடைய பிரசங்கத்துக்கு தீமாக இருக்கிறபடினாலே முதல்ல இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமேன். ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வந்தோம். இப்போ பாடணும் இல்லையா? நீதியும் மேன்மையும் என்னை ஆள வந்ததே, பாவமும் சாபமும் பறந்து போனதே, நீதியும் மேன்மையும் என்னை ஆள வந்துட்டே. சில காரியங்கள் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆளுகை செய்ய வந்திருக்கிறது. அதெல்லாம் நம்ம உண்மையிலே ஆளுகை செய்தா இல்லை வேற ஏதாவது நம்மளை ஆளுகை செஞ்சிட்ருக்கா? நம்ம யார்? ஒரு சிங்கக்குட்டி காட்டில் காணா போயிடுச்சான். காணா போன சிங்கக்குட்டி ஒரு பன்றி கூட்டத்துக்குள்ளே வந்து வளர்ந்து தான் ஒரு நாள் தன்னை கண்ணாடியிலேயோ இதுலேயும் பார்த்ததில்ல. அதுவும் தன்னை என்ன நினச்சிட்டு இருந்திருக்கு? நம்மளும் இந்த பன்னிக்குட்டியில் ஒருத்தர் அப்படின்னு நினச்சிட்டு பன்னிக்குட்டி போலே வாழ்ந்துருக்கு. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணிடுச்சு, எங்கேயோ போய் தண்ணி குடிக்கப்போ தண்ணியில் தன்னை பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது, இல்லை நம்ம டிஃப்ரெண்ட்டான ஆள், நம்ம வேறு, நம்ம இருக்கிற கூட்டத்தில் இருந்ததுனால நம்ம பிறந்த பிறப்பு மாறிடாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அது சிங்கங்களோடு போய் சிங்கமாக வாழ ஆரம்பித்ததான். ஆகவே இன்றைக்கி நம்ம பூமியில் பிறந்த எல்லா மனிதர்களில் நாமும் ஒரு மனிதர்களாக வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நாம் யூதராஜ சிங்கத்திற்கு மறுபடியும் பிறந்த சிங்கங்கள். ஆமேன். வி ஆர் மோர் தென் காங்கரர்ஸ். ஜீசஸ் இஸ் த காங்கரர். வி ஆர் மோர் தென் காங்கரர். ஆமேன். அவர் மூலமாக இன்றைக்கு நாமும் முற்றும் ஜெயங்கொள்ளவர்களாக இருக்கிறோம். ஆளுகை செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எப்படி அன்றைக்கு ஆதாம் ஆளும்படி அவனை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தாரோ அந்த ஆதியாகமத்தை மனதில் வைத்துதான் இந்த வசனத்தை பவுல் எழுதுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, ஜீவன் அடையாமல் ஆளுகை செய்ய முடியாது, ஏன்னா பாவம் மரணத்தில் நம்ம போயிட்டோம். இப்போ தேவன் ஜீவனை அடைந்து ஆள வேண்டும் என்று விரும்புகிறார். அதுவும் எப்படி சொல்லுகிறார்? அதிக நிச்சயமாமே, ஷியூர்லி என்று அங்கே எழுதுகிறார். நிச்சயமாமே எழுதியிருக்கிறது. அப்போ அந்த நிச்சயத்தை குறித்து இன்றைக்கு நான் காலவிலை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். சரி, இந்த வசனம் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம், அப்புறம் திருப்பி நம்ம இந்த வசனத்துக்கு வருவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3:29-30 தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், பிரஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை
விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குற தேவன் ஒருவரே. ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆதியாகமத்தை போய் பார்க்கணும். ஆளுகை எப்படி இழந்தார்கள் என்பதை புரிந்து கொண்டால் இப்போ எப்படி ஆளுகை செய்ய போகிறோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த சீரீஸ்லேயே நான் ரொம்ப அழகாக இன்னைக்கு விளக்கி காண்பித்தேன். என்ன பாவம், என்ன மரணம், ஒன்றும் பெருசாக செய்யலை. நன்மை எது தீமை எது என்று அறிந்து கொள்ளத்தக்க கனியை ஆதாமும் ஏவாலும் புசித்தார்கள். அது என்னத்தை காண்பிச்சதுன்னா, இப்போ தேவ நீதியில் வாழ்கிறார்கள், நன்மை எது தீமை எது அப்படிங்கிறத விட நீதி எது அநீதி எது அப்படிங்கிறதை அவங்க தனியாக போய் தெரிந்து கொள்ள அந்த கனியை புசித்தார்கள். அதுக்கு முன்னாடி எந்த நீதியில் வாழ்ந்தார்கள்? தேவ நீதி. ஆமென். என்ன என்ன நீதிங்கிறது தேவனுடைய கீழே தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் தேவ நீதியில் வாழ்ந்தபோது ஜீவனில் வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு மரணம் இல்லை. என்னைக்கு தேவ நீதியிலிருந்து போய் அந்த கனியை புசித்து அவங்க நீதியை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தாங்க, ஆனால் நீதியை தெரிஞ்சுக்கிட்டதை விட அவங்க என்ன ஆயிட்டாங்க, மரணத்திற்குள் போய்விட்டார்கள். 930 வருஷம் கழிச்சு தான் சரீர மரணம் நடந்தது. ஆனால் அன்றைக்கே அவர்கள் எந்த மரணம் ஏற்பட்டதுன்னா, அவர்கள் தேவனுடைய ஜீவனிலிருந்து பிரிக்கப்பட்டார்கள். தேவன் என்ன விதமான ஒரு வாழ்வை வாழ்கிறாரோ, தேவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தனக்குள் ஜீவனை வைத்திருக்கிறாரோ, அந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அந்த ஜீவனை அவர்கள் இழந்து போனார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மறுபடியும் தேவன் என்ன பண்ணுகிறார், நீதி இல்லாமல் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது, கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே இப்போ நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்ம நீதியிலிருந்து தேவ நீதிக்குள்ளே போகிறோம். தேவ நீதியை பெறும் பொழுது தான் அந்த ஜீவன் நமக்குள் திரும்பி வருகிறது. இப்பொழுது நாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம், மறுபடியும் நம்மால் ஆளுகை செய்ய முடியும். அன்னைக்கு தேவன் சொன்னார், இதை புசிக்கும் நாளில் நிச்சயமாகவே ஷூர்லி நீ சாகவே சாவாயின்னு சொன்னார். பவுல் இந்த இடத்துல எழுதுகிறாரு, நிச்சயமாகவே நீங்கள் ஆளுவீர்கள் என்பது நிச்சயமாக என்கிறார். ஆமென். ரெண்டுக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். தேவன் சொன்னார், நீ சாகவே சாவாய். பவுல் சொல்கிறார், நீ ஆளவே ஆள வேண்டும் என்று சொல்கிறார். இதுதான் கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை. புதிதாக வந்திருக்கிற பிள்ளைக்கு சுவிசேஷம்னா இவ்வளோதான். நான் சொன்ன இந்த 5 நிமிஷத்தை திருப்பி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே சொல்ல வேணாம் எது என்ன சுவிசேஷம். இதுதான் சுவிசேஷம். மனிதனை மறுபடியும் அவனுக்கு ஜீவனை கொடுத்து, அவனுக்கு ஜீவனை கொடுப்பதற்கு ஒரே ஒரு வழி என்ன, அவன் தேவ நீதியை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆகவேத்தான் இங்கே எழுதியிருக்கிறது, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், வேதாகமத்தில் இருக்கிற அந்த யூதர்களுக்கு மாத்திரமா, பழையற்பாட்டு யூதர்களுக்கு மாத்திரமா தேவன். இதை சொல்கிறவர் யாரு? புறஜாதிகள்னாலே பல கிலோமீட்டர் ஓடின பவுல் சொல்கிறார். சபைகளையெல்லாம் அடித்து துன்புறுத்தின பவுல் எழுதுகிறார், தேவன் எங்களுக்கு மாத்திரமா தேவன் இல்லை, புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா. இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் சொல்ல போகிறது, விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும், அதாவது யூதர்களை விசுவாசத்தினாலும், விருத்த சேதனம் இல்லாதவர்களை நம்ம விசுவாசத்தின் மூலமாயும். ரெண்டு பேருக்குமே விசுவாசம்தான், ஆனால் ஒரு கொஞ்சம் வித்தியாசம் காமிக்கிறாரு. விசுவாசத்தினாலும் விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. யூதர்களுக்கும் விசுவாசத்தினால்தான் நீதி கிடைக்க போகுது, புறஜாதிகளுக்கும் விசுவாசத்தினால்தான் நீதி கிடைக்க போகுது. தேவன் தான் அந்த நீதிமான்களாய் மாற்றுகிறார். ஆனால் கொஞ்சம் வித்தியாசத்தை இங்கே பவுல் சொல்கிறார், விசுவாசத்தினாலும் விசுவாசத்தின் மூலமாயும். உங்களுக்கு என்றைக்காக தோணியிருக்கா, இதென்ன விசுவாசம்னா ரெண்டு பேருக்கும் ஒன்று தான், விசுவாசத்தினாலும் சொல்கிறாரு, இந்த இடத்துல விசுவாசத்தின் மூலமாயும் சொல்கிறார். என்ன கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், எனக்கும் அப்படி தான் கொஞ்சம் யோசிப்பேன். என்ன ஒரே வார்த்தை விசுவாசம், இங்கிலீஷில் போனால் த்ரூ ஃபெய்த் பை ஃபெய்த் இப்படிலாம் வரும். இந்த த்ரூ ஃபெய்த்து பை ஃபெய்த்து அதெல்லாம் ஓகே, என்ன தான் த்ரூ ஃபெய்த்து பை ஃபெய்த்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம். சிம்பிளாக சொல்கிறேன், யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல எடுத்துப்போம், தாவீது என்ன பண்ணுகிறான், கோலியாத்துக்கு முன்னாடி போய் சண்டை போட போகிறான். இந்த பிள்ளைங்க மாதிரி ஒரு வாலிப பையன், யார் தாவீது, ஒரு வாலிப பையன், அவங்க வீட்டில் கடைசி பிள்ளை. அவன் அண்ணெல்லாம் சொல்கிறான், ஒழுங்காக ஓடி போயிருங்க, எதுக்கு நீ வந்து நிற்கிற, சண்டை நடக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை,
சொல்லுவாங்களே ஈ அடிக்கிற என்னது இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? ஏ தாவீது சின்ன பையன், நாங்கள் வந்து கோலியாத்தோட சண்டை போட வந்திருக்கோம், ஹைட் அண்ட் வெயிட்டான ஆளு நாங்கள், நீ சின்ன பொடியன், உனக்கு என்னடா இங்கே வேலை அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப இது பண்ணுறாங்க. ஆனாலும் அவன் சவுல்ட்டு போய் சொல்கிறான், நான் போகிறேங்கிறான். எப்பா நீ சின்ன பையங்கிற, எனக்கு வந்து ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் ஆடு மேய்க்கிற சிறுவன் நானே, ஒரு வாட்டி என் ஆடுகளை வந்து கரடி வந்து கொல்ல வந்தப்போ அந்த கரடி வாயை கிழிச்சிருக்கேன், சிங்கம் ஒரு வாட்டி வந்தது அது வாங்கி கிழிச்சிருக்கேன், எனக்கு நிறைய வாய் கிழிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய பேரோட வாயை கிழிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த வாயை கிழிச்சனா இந்த வாயும் கிழிச்சிருவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தாவீது சொல்கிறான். என்ன தாவீதுக்கு தைரியம் தெரியுமா? அவன் அவ்வளோ பெருசு நிற்கிறான், செம்ம ஹைட்டில் அரக்கன் அவன் கோலியாத் நிற்கிறான். தாவீது சின்ன பையன் மாதிரி போகும்போது அவனே கேட்குறான், ஏண்டா ஒரு தடி எடுத்துகிட்டு வரியே, நான் என்ன நாயா அப்படின்னு கேட்குறான். என்னமோ ஒரு சின்ன நாய் அடிக்கிற மாதிரி ஒரு கம்பு எடுத்துகிட்டு வரேன்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், நாய் கூட நாயை விட நீ மோசம் எனக்குங்கிறான். எது எப்படி இந்த தைரியம்னா அவன் சொல்கிறான், எனக்கு விருத்த சேதனம் இருக்குடா, உனக்கு விருத்த சேதனம் கிடையாது. ஹலலூயா. விருத்த சேதனம்னா அவங்களுக்கு அவ்வளோ தைரியம், கர்த்தரே எங்களுக்கு தான் சொந்தம், புரியுதா? கர்த்தர் இந்த வானம் பூமி படைத்த தேவன் எங்களுக்கு மட்டும்தான்டா சொந்தம். எப்படி எங்களுக்கு சொந்தம்? எனக்கு விருத்த சேதனம் இருக்குது, உனக்கு அது கிடையாது, அது ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தினால் அவனை அன்னைக்கு கொன்று போட்டான் என்று பார்க்குறோம். இப்போ இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா புரியும், விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் அவங்களுடைய எண்ணம் என்ன? உலகத்தில் தேவன் என்று சொன்னால், யெகோவா தேவன் கர்த்தர்னு சொன்னால், அவர் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், அதான் அவங்க விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் யாருக்கு சொந்தம்? எங்களுக்கு சொந்தம். சரி, புறஜாதியார்களுக்கு வந்து இப்போ சொல்கிறாரு, விசுவாசத்தின் மூலமாயும் இப்போ நமக்கு கர்த்தர் சொந்தம் இல்லையா? அவர் கேட்குறாரு, யூதருக்கு மாத்திரமா சொந்தம், புறஜாதிகளுக்கு கர்த்தர் சொந்தம் இல்லையா? இயேசு வந்த பிறகு இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? தேவன் எங்களுக்கும் சொந்தம். ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, தேவன் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். இன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம், ஹலோ கொஞ்சம் நிறுத்துங்க, தேவன் எங்களுக்கும் சொந்தம். ஆமென். அதுதான் விசுவாசத்திற்கும் விசுவாசத்தின் மூலமாய்க்கும் உள்ள வித்தியாசம். நான் கேட்குறேன், தேவன் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தங்கிறது கேட்குறதுக்கு நல்லா இருக்கா? தேவன் எங்களுக்கும் சொந்தம்னு கேட்குறது நல்லா இருக்கா? சொல்லுங்கள். நான் சொன்னேன் ரெண்டுமே நல்லா இல்லை, வேறு ஒன்று நான் கண்டுபிடிச்சேன் எது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, எது சிறந்ததுன்னா, தேவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். எங்களுக்கு சொந்தம், எங்களுக்கும் சொந்தம் இல்லை, விச் இஸ் த பெஸ்ட் ஒன். நான் சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு சொந்தமானவர், என்னுடையவர், என்னே சார், இதுதான் எல்லாவற்றையும் சிறந்தது. இது வந்து யூதர்களுக்கும் அந்த நிலைமை வரணும், புறஜாதிகளுக்கும் வரணும். நம்ம உரிமை பாராட்டணும் ஆண்டவரை, என்னே சார் என்னுடையவர். அப்படி தான் உன்னத பாட்டியில், என்னே சார் என்னுடையவர். அதை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது அந்த கோலியாத் என்ன, பெரிய கோலியாத்தாக, பெரிய கோலியாத்தாகிய பிசாசையை நாம் ஜெயித்து விடலாம். காரணம், அவருக்குள் நான் இருக்கிறேன், இயேசுக்குள் இருக்கிறேன், ஆளுகை செய்யும்படி பிறந்திருக்கிறேன். ஆமென். அவர் மூலமாக தான் நான் ஆளுகை செய்யப்போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், எங்களில் அன்பு கூறுகிறவராலே நாங்கள் முற்றும் ஜெயங்குள்ளவர்களாக இருக்கிறோம். தாவீது ஜெயித்தான், நானோ முற்றும் ஜெயிக்கிறவனாக இருக்கிறேன் இயேசுவின் மூலமாக. இந்த நீதி, அப்ப நீதி ரொம்ப முக்கியம். தேவ நீதியை நம்ம மறந்துட்டோம்னா நம்ம ஜெயிக்கவும் முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. பிசாசோட ஒரே டார்கெட்டு நம்ம நீதியை வச்சு தான் நம்ம அடிக்கணும்னு விரும்புகிறான். நம்ம நீதியில் நம்ம நிற்க முடியாது, தேவ நீதியில் தான் நாம் நிற்க முடியும். ஆமென். சரி, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், எனக்கு மட்டும்தான் சொந்தன்னு. ஞாபகம் அது, நான் வந்து டீனேஜாக இருக்கும்போது, இந்த டீனேஜில் இன்னும் நல்ல உண்மையான டீனேஜில் இருக்கும்போது நடந்த சம்பவம் அது. ரெண்டு லேடிஸ் பேசிக்கிறாங்க, ரெண்டு லேடிஸோட ஆர்கியூமெண்ட், அவங்க எல்லாமே எனக்கு சொந்தம் இல்லை, ரொம்ப வேண்டியவர்கள். அவங்களுடைய ஆர்கியூமெண்ட் என்னென்னா, ரெண்டு ஆண்களை பற்றிய ஒரு ஆர்கியூமெண்ட், ரெண்டு பேரில் யார் நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கா, யார் அழகாக இருக்கான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க.
इवन मूंजी दैवदाचन पाक मटा टू जड्जमेंट को इवंट सुलवे एंग अब अन्ना अलगार इतम अलगारा केटार ना सन्न पर अन्न अलगल माम अलगल इत उल तवरे ना वे यार अलग नरक ना उलगत बेस्ट हेन्सम आलोम अब अव जड्जमेंट उड़ी ओडिटा एपा ना इप्ली बदल वे एद्रकलडा अब सुनना सतम कर्तर सतम नम रो मुख्यमें अम अंदर इधरों तप अब गर्व अल्द और उम्य ना एव्वो उलगत एव्वो नरेपेल नम्बर कर्तर इनवरार नम्बर वाक नाम जयंपल जयंपेवरों सर इंडी अंत वसन अलामल रोमर ईं पद अलामे मीदे अंतन मूलम मरण आंको प्रसन्न कंटिन्यूस्ट इनकम अणपन आदाम पार्क्रोम एपी देवनी विटे मरण आंको रे विषय नाम पर परिपूर्ण नीति आगे ईवन परिपूर्ण रेग्रवसु क्रिस्तुराले जीवन अड़वर अधिक निश्चयमे इतिया ईव ईवन को तमिल ईवन कटी गिफ्टन अर्थम ईवा को अब कर्तर गिफ्ट को अर्थम गिफ्ट यार तिरपी नहीं अंद गिफ्ट इत व ना इक गिफ्ट कुछ पर ना उम्मीद को अलवसम अति एप्ली इलवस को गिफ्टा को अटल परिपूर्ण परिपूर्ण अबंडेंस वार्ते पटे अर्थम अनमेल कुन अर्थम कर्तर कर्तर को अल्ला देवे नीति आमेन द रईचियस्न वार्ते नाम आंग उपयोगप्रोम कन्फेशन पड़े ना एपी पड़े ई एम ए रईचियस्न आफ गाड तप अभी पड़कूड़ा ई एम द रईचियस्न आफ गाड आमेन द आर्टिकल अगे उपयोगपड़े अब अर्थम अवलोदा अब पर्फेक्शन इनमें आड पड़ा इनमें कर्तोड़ी कुछ सेकल कुल कैसे क्रिस्तवी मूल देव नमक पर्फेक्टा को इतने पे विश्वास नंबर आनीतर नंबर इवो दूर ऊपर ना सुन कल नेर प्रच्ने वो और मनुष्य एं प्रच्न वो कीटी अंत प्रच्न वो एदाव नम्बर वाक इप्ली अब उड़े मनसुद ना इनम पड़ो ए प्रचनिया कर्त रो नहीं सूपर पर कुछ उदा नहीं रोम प्राब्लम ऐसे तोटे और वाटी लारिकार वोपे सेवतल को तटिपटा अय्यो अं लेडी संड किंडे वंम नईटे तूकम अम्मेन से योजु पाक आरमचे पड़ोस प्रेयर पड़ोमे विश्वास अरिक पड़ो एल पड़ो आना अब कहो नीतो अब अब नाजिकट देव नीति नमुक आमेन आशीर्वाद इनकी कर्तर कर्तर आशीर्वदिक्रद पात्र नम्बर मारी येसुना उन्ानी नाम आशीर्वदिक्रार हलूा नाम नीति आना नाम ऐति से कटी उवन योवान एलुग्रार देवन पवन नीति से ऐन नम तक नम अीपरार निमित्त नम्बर नीति से आमेन रेट पाकन नाम नीति से निमित्तना मुंदी आदा नीति से इंकी देवन पेवे वित् नमक देव आवियन नमक नीत पागार देवन पवन नीति से वेदम आना नम वाक आशीर्वाद नम्बे नीति अगर अकोटे वरवे वरा अब ना नमजिकनों आना मरना अंदमे साप्टा पोना पेटेप लारी अड़ी अब उड़न रे कल वे ना कटी कोटे कार्य तवरा नाम नम्बर नीतल प्रच्न नो
அது பிசாசு வைக்கிற ஒரு பெரிய கண்ணியாக இருக்கிறது. ஒருவேளை நமக்கு அப்படி மனசாட்சி உறுத்துதுன்னா நம்ம என்ன செய்யணும்னு வேதம் சொல்கிறது, நாம் பாவம் செய்தால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால், தேவன்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் அந்த அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஏன்னா அவருக்கு அதற்கான கிரயத்தை செலுத்தியிருக்கிறார், அவர் இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். இந்த தேவ நீதியை நீங்கள் நானும் அடையணும்னு அவர் ஒரு வேலையை செஞ்சுருக்கிறார். அப்போ அவருடைய வேலையின் மேல்தான் நாம் முழு கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். சில வேளைகளில் நாம் வழிதவறி போகும்போது ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்தும் போது நம்ம மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல்ங்கிறது ஒரு நாளிலே நடக்கிற விஷயம் நம்ம நினச்சிக்கிறோம். ரட்சிக்கப்படும் போது மனம் திரும்புகிறது மட்டுமல்ல, வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலுமே மனம் திரும்புதுங்கிறது வெறும் பாவத்துக்கு திரும்புறது மட்டுமல்ல. புரியுதா நான் சொல்கிறதே? நம்மளுடைய எண்ணங்களுடைய பேட்டர்ன் முந்தினம் ஒரு மாதிரி சிந்திப்போம், இப்போ நிறைய சிந்திக்கிற விதத்தை மாற்றிருப்போம். முன்னாடி நம்மளால் மன்னிக்கிறது முடியாது, இன்றைக்கி மன்னிப்பது ரொம்ப எளிதாக மாறியிருக்கு. எப்படி மாறுனுச்சு? இன்றைக்கி எப்படி எல்லோரும் எளிதாக மன்னிக்க முடியுது? சந்தர்ப்பவாதிகள் அப்படின்னு பார்த்தா உலகத்தில் எல்லாருமே சந்தர்ப்பவாதிகளாக தான் இருக்காங்க. இயேசு தவிர வேறு எல்லாருமே சந்தர்ப்பவாதிகளாக தான் இருப்பாங்க. நீங்கள் சந்தர்ப்பவாதிகளே இல்லாத ஒரு உலகத்தை நீங்கள் தேடவே முடியாது. சபையிலும் தான் சொல்கிறேன், மனைவின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாளில் உங்கள் மனைவி ஒரு சந்தர்ப்பவாதியாக தான் இருப்பாள். உன் பிள்ளைகள் என்னதான் நீங்கள் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் உன் பிள்ளைகள் ஒரு நாள் சந்தர்ப்பவாதிகளாக இருப்பாங்க. ஒரு நாளாவது நான் சொல்கிறேன், தாயும் தகப்பனும் கூட இந்த நாட்களில் சில வேளைகளில் சந்தர்ப்பவாதிகளாக அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது. சந்தர்ப்பவாதம் இல்லாத ஒருவர் யார்? இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. இயேசு சந்தர்ப்பவாதி அல்ல. பிரியமானவர்களை தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான். எந்த சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாற் போல நடக்காத ஒருவர் அவர், நீதிபரர். அவர் நம்ம எந்த இன்னைக்கு இப்படி பண்ணா நாளைக்கு இப்படி பண்ணா நம்மளை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த போல நம்ம வாழ்க்கையில் அவர் வந்து வேலைகளை செய்கிறதில்ல. ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே நம்மேல் அன்புள்ளவராக இருக்கிறார், எப்பொழுதுமே நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை அதை நமக்கு காண்பிக்கிறது. தேவன் அவர்களை கடைசி வரைக்கும் கைவிடாதவராக, இன்றைக்கும் அவர்களுக்காக தேவன் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை நம்ம மேலே அன்பு வச்சுட்டார்னா அதை மாற்றவே முடியாது. ஆமென். அதுக்காக அவர் எந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கும் போவார். தன் பிள்ளைகளை காக்கும்படி பறந்து காக்கிற பட்சியை போல காக்கிற தேவன் எந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கும் போவார். கர்த்தர் உங்களை பாதுகாக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார்னா எந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கும் போவார். அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுனா தெரியுமா? கல்வாரி சிலுவை. தன்னுடைய குமாரனையே அங்கே ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி மரிப்பதற்கு அவர் ரெடி ஆயிட்டார். அதை விட வேறு என்ன செய்ய முடியும்? தன் குமாரன் என்றும் போறாமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லா நன்மைகளும் மறலாதிருப்பது எப்படி என்று பவுல் எழுதுகிறார். கிருபையின் பரிபூர்ணம் பேசவேண்டிய நேரமாகிறது. கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியின் நீவாகிய பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆள வேண்டும். இப்போ ஆதாமுக்கு ரெண்டுமே போச்சு, நீதியும் போச்சு கிருபையும் போச்சு. இப்போ கர்த்தராகவே என்ன பண்ணுகிறார்? மறுபடியும் கிருபையும் நீதியும் கொடுத்து ஆளும்படி நம்மை அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். சரி, இது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இன்னைக்கு இந்த கிருபையும் பரிபூர்ணமும் எப்படி நமக்கு உண்டாகிறது என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து நான் அதை காண்பிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நான் போன வாரம் நிறைய வேதவசனம் சொன்னேன் இல்லையா? இன்னைக்கு வேதவசனம் ரொம்ப குறைச்சிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, காரியங்களை விளக்க வேண்டும். போன வாரம் அவசியம் நிறைய வேதவசனங்களை காண்பித்தேன். இந்த வாரம் வசனங்கள் குறைவு, ஆனால் காரியங்களுடைய முக்கியத்துவத்திற்காக நான் குறைத்திருக்கிறேன். இன்றைக்கி ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், ஆபிரகாம் எப்படி தேவ நீதி அடைந்தார், ஆபிரகாம் எப்படி இந்த கிருபையின் பரிபூர்ணத்தை அடைந்தார் என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் சீக்கிரமாக நம்மளும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆதியாகமத்துக்கு போவோம். ஆதியாகமம் இல்லாமல் வேதாகமம் ஒன்றுமே கிடையாது. ஆதியாகமம் 15 வாசிப்போம். ஆதியாகமம் 15:1-6. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, இன்னும் ஆபிரகாம் பேர் மாத்தல ஆண்டவரப்போ, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். பலன் அல்ல, நல்லா வாசிங்க, பலன் சொல்லுவோமா? பலனுமாக இருக்கிறேன். பலனுக்கும் பலனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், முதலாவது சொல்கிறார், ஆபிராமே நீ பயப்படாதே என்று சொல்கிறார்.
கர்த்தர் எப்போதும் முதல்ல சொல்கிற வார்த்தை யார் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்கன்னு சொல்கிறார். கலையில் சொல்லுமா பயப்படாதே, பயப்படாத முதலங்கிறார், பயப்படாதே அப்படிங்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், நான் கர்த்தராகிய நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதில் தான் அந்த கிருபையும் நீதியும் அடங்கியிருக்கு. கீழே வாசிப்போம் தொடர்ந்து. அதற்கு ஆபிராம், சரிதான் நீங்கள் கேடகம், நீங்கள் பெரிய பலன்லாம் சொல்கிறீங்க, எனக்கு என்ன கொடுப்பீங்க, அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி ஃபஸ்ட்டு சொல்கிறார். உன் வீட்டில் பிறந்தவன், உன் வீட்டிலே பிறந்து வளர்ந்தவன், நீ வேலைக்காரன், இவெல்லாம் உனக்கு பிள்ளை இல்லைப்பா, உன் கர்ப்ப பிறப்பு உனக்குள்ளேருந்தே பிறக்கிற புள்ள தான் உனக்கு சொந்தம், சுதந்திரவாளினா உனக்கு சொந்தமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியில் வான்னு சொல்கிறாரு. புள்ள பிறப்பான்னு மட்டும் சொல்லதோடு இல்லை, வெளியில் கூட்டிகிட்டு வந்து வானத்தை காமிச்சு நட்சத்திரங்களை காமிச்சு இதெல்லாம் எண்ணு அப்படிங்கிறாரு. எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இங்கே என்ன நடந்திருக்குன்னு நான் நம்புறேன்னு கேட்டிங்கன்னா, வானத்து நட்சத்திரத்தை பார்த்து இதை கவுண்ட் பண்ணு அப்படின்னு கர்த்தர் சொன்னோன்னே ஆபிரகாம் விசுவாசித்தான்னு எழுதியிருக்கு. ஆனால் ஒரு காரியம் இங்கே எழுதப்படவில்லை, நான் விசுவாசிக்கிறேன், ஆபிரகாம் உடனே என்ன ஆரம்பிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். கர்த்தர் சொன்னார்ல என்னன்னு, விசுவாசம் எப்படி செயல்படும், கிரியையில் தான் செயல்படும். கர்த்தர் எப்படி ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நீதியாக எண்ணினார்னா, உடனே ஆபிரகாம் என்ன பண்ணியிருப்பார், 1, 2, 3, 4, 5 ஓரளவு எண்ண ஆரம்பிச்சிருப்பார். ஒரு கண்டிஷனில் அவரால் அப்படி எண்ண முடியாமல் சிரிச்சுட்டு நிறுத்தியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சிரிச்சுட்டு எண்ணி முடியல ஆண்டவரே அப்படின்னு. அப்போ கர்த்தர் சொல்லியிருப்பார், முடியலை இப்போ உன்னால் எண்ண முடியல, அப்போ உன் சந்ததியும் எண்ணி முடியாது என்று சொல்லியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் ஒன்று சொன்னால் அதை விசுவாசித்தான் அதை செயலில் காட்டணும். ஆமென். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை ஜெபத்தில் கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். கர்த்தர்கிட்ட ஜெபிக்கும் போதே அதை பெற்றுக்கொண்ட விசுவாசம்தான் அது நீதியை கொடுக்கிற விசுவாசமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அது இங்கிலீஷில் அப்படியே வருகிறது, காட் கவுண்டட் ஆஸ் ரைஜியஸ் அப்படின்னு அந்த கவுண்டடுங்கிற வார்த்தை வருகிறது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இவனுடைய கவுண்டிங்கே கர்த்தர் அவருடைய கவுண்டிங்காக எடுத்துக்கொண்டார். இவர் எப்போ என்ன ஆரம்பித்தாரோ அப்பே சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், உன் சந்ததி இவனமாக இருக்கும், அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ நீதிங்கிறது எதனால் உண்டாகிறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்படி சொல்லலாம், கர்த்தர் ஒன்று சொல்லியிருப்பார்னா அது நடக்கும். அவங்களாம் எப்படி விசுவாசித்தாங்க, கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசித்தார்கள். அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஒரு விசுவாசமாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடு என்று வரும்பொழுது நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மூலமாக உண்டாயிருக்கிறது. ஆமென். இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறார், ஆகவே தான் பவுல் எழுதுகிறார், தேவகுமாரனுடைய விசுவாசத்தினால் நான் பிழைக்கிறேன் என்று எழுதுகிறார். ஆமென். அப்போ இன்றைக்கி நம்ம எதெல்லாம் விசுவாசிக்க போகிறோம்னா, சிலுவையின் மூலமாக இயேசு என்னென்னலாம் சொல்கிறாரோ அதை நம்ம விசுவாசிக்க போகிறோம். நமக்கு இன்றைக்கி ஒரு தனி விசுவாசம் கிடையாது. ஆபிரகாமுக்கு ஒரு தனிப்பட்ட விசுவாசம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த விசுவாசத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அதை தேவன் நீதியாக எண்ணினார். இன்றைக்கி நமக்கு எப்படின்னு எண்ணுவார். ஆமேன். அப்போ ஆகவே தான் பவுல் எழுதுகிறார், இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இன்னைக்கு நீதினாலே அது கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமேன். அன்னைக்கு வந்து அவர் கவுண்டிங் உடனே பண்ணினார். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்,
அவருடைய தலும்புகளால் நாம் சுகமானோம் என்று சொன்னால் அதை அப்படியே பயிற்சி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். சுகத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு கூட அன்னைக்கு ஒரு தேவ மனுஷன் சொன்னார், நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறாரு. நம்ம விசுவாசத்தினால் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் தேவையில்லாத லைட் எரிஞ்சால் எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம், அதுபோல் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ண கற்றுக்கணும். தொடர்ந்து அவைகள் எரிய இடம் கொடுக்கக்கூடாது. இது தேவனுடையது அல்ல, இது கர்த்தருடைய விசுவாசத்துக்கு சம்பந்தமானது அல்ல என்று சொல்லி ஆவியானவர் எதெல்லாம் நமக்கு சொல்கிறாரோ தேவையில்லாதவைகளை சுவிட்ச் ஆஃப் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும், தேவையில்லாத உறவுகளை துண்டிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், தேவையில்லாத நபர்களுடைய காரியங்களை நீங்கள் தைரியமாய் சுவிட்ச் ஆஃப் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். வியாதியை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். சாஃப்ட்வேரில் அன்இன்ஸ்டால்னு ஒன்று இருக்குது. ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அன்இன்ஸ்டால் பண்ணுறாங்க இல்லையா? அதுபோல் நம்மளும் என்ன பண்ணணும்? ஆவியானவருடைய உதவியோடு எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தேவையில்லை அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். ஏன்னா ஏசு நம்மை விடுவித்திருக்கிறார். நம்மால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும், நம்மால் ஆளுகை செய்ய முடியும். அங்கே தான் கொண்டு போயிட்டுருக்கேன். சரி, நீதியை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. கர்த்தரை விசுவாசிப்பதன் மூலமாக நீதி உண்டாயிடுது இல்லையா? அப்போ தினந்தோறுமே நமக்கு நீதி உண்டாயிட்டு தான் இருக்கு. நம்ம ஒரே ஒரு நாள் விசுவாசம் முடிச்சிட்டோமா? தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. பிழைப்பே விசுவாசத்தில் தான். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் நம்ம விசுவாசத்தினால் வராதையாவும் பாவம் என்று வேதம் சொல்கிறது. எல்லாத்தையுமே நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறோம். எல்லாத்தின் மத்தியிலுமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை என்ன வாழ்வு? விசுவாச வாழ்வு. ஏதோ ஒன்று கண்ணை மூடிட்டு இருக்கிற வாழ்வு இல்லை, அப்படியே இப்படி நடக்க போது இல்லை இல்லை. கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எதுக்கு வேதம் வாசிக்கிறோம்னா, விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதான் வேதம் வாசிக்கிறோம். வாசிக்கும் போது தான் தெரியுது, ஓ கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்னை பற்றி, என் பிள்ளைகளை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறாரே. அப்போது என் பிள்ளைகள், இப்படி ஒரு உதாரணம் சொல்கிறேன், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம பிள்ளைங்க, என் பிள்ளைங்க ரெண்டும் ஃபோன் பண்ணுது ஒரே நாளில். ரெண்டு பிள்ளைங்களுமே சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படியே உட்காந்து ஆவியில் யோசிக்கிறேன், ரெண்டு பிள்ளைங்களுமே சமாதானத்தை இழந்திருக்கு. இது சூழ்நிலை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உன் பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும். நான் ரெண்டு பேருக்குமே ஃபோனில் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணி அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களுக்கு விரோதமாக நான் ஜெபம் பண்ணிவிட்டு, நான் இப்போ என்ன டிக்ளேர் பண்ணுறேன், எதை விசுவாசத்தை டிக்ளேர் பண்ணுறேன், என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு சமாதானம் கொடுங்க. ஆமேன். அவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அங்கேருந்து ஆமேன் என்று பதில் போடுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா? கர்த்தர் தான் சொன்னார், உன் பிள்ளை ஒளிவு மர கன்றுகள் போல இருப்பார்கள். கர்த்தர் சொன்னார். அப்போ பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா என்ன சொல்லணும்? என் பிள்ளைகள் கர்த்தர் சொல்லியிருக்கார், ஒளிவு மர கன்றுகளைப் போலத்தான் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. அதுதான் நீதி. இதுதான் தேவ நீதியில் ஒவ்வொரு நாளும் நடப்பது. கர்த்தர் அதை நீதியாக எண்ணுகிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதை பேசும்போது அதை தேவன் உங்களுக்கு நீதியாக எண்ணுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. எப்படி ஆண்டவரை சந்தோஷமாக அவரோடு உறவு செய்ய முடியும்? கர்த்தர் இப்படி சொன்னீரே, ஆண்டவர் இப்படி என் பிள்ளைகளுக்கு சொன்னீரே, என் மனைவி வந்து ஒரு திராட்சை கொடி போல இருப்பான்னு சொல்லியிருக்கீங்களே. திராட்சை கொடினா என்ன அர்த்தம்? அதில் பழங்கள் உண்டாகுமே. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயின்னு சொல்லியிருக்கீங்களே. இதுதான் நீதி. நீதி ஓரளவு ஈஸியாக எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். கிருபையை புரிஞ்சுக்கொள்ள ஒரு வார்த்தை, அதுக்கு தான் இவ்வளோ தூரம் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன். கிருபை எங்கே இருக்குது இந்த இடத்துல? வானத்து நட்சத்திரத்தை பார்த்து சொன்னார், இப்படி தான்ப்பா உன் பிள்ளைங்க உனக்கு இருக்குன்னு சொன்னார். அவர் 1, 2, 3 கவுண்ட் பண்ண ஆரம்பித்தார். கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார். எல்லாம் அங்கே நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் எப்படி கிருபை கொடுத்தார்? எங்கே இருக்கு அந்த வார்த்தை கிருபை? இல்லை. அப்போ நம்ம தான் கண்டுபிடிக்கணும் கிருபை எங்கே இருக்கிறது. நான் சொல்கிறேன், கிருபை எங்கே இருக்கிறது? ஆபிரகாம், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்னு சொன்னார். இது எதுக்கு சொல்கிறாருன்னா, பாதுகாப்புக்கு சொல்கிறார். ஏன்னா ஆபிரகாம் இன்றைக்கி வந்து தங்கியிருக்கிறது வந்து ஒரு வேற ஒரு தேசம், கானான் தேசத்தில் வந்து தங்கியிருக்கிறார் அவர். இது அவருடைய சொந்த தேசம் அல்ல. கர்த்தர் வந்து ஆபிரகாமை கொண்டு நிறைய காரியங்கள் செய்யணும். உங்களையும் என்னையும் கொண்டும் கர்த்தர் ஏதாவது செய்யணும்னா தெரியும், கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கு எனக்கும் பாதுகாப்பு வேண்டும் இல்லையா? இந்த உலகத்தில் நமக்கு பாதுகாப்பு வேண்டும். ஆகவே கர்த்தர் ஆபிரகாம் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்.
கேடகத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு பெரிய விளக்கம் தேவையில்லை. யுத்தத்தில் கேடகம் என்பது என்ன பண்ணோம், எதிரிகள் வரும்பொழுது அவர்களை எதிர்த்து அவர்களை தடை பண்ணுவதற்கு இந்த கேடகம். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார், ஆபிரகாமே வாழ்க்கையில் எவனா எதிர்த்து வந்தானா அவனுடைய எந்த தாக்குதலும் உன் மேலே படாதபடி நான் பார்த்து இப்போ நான் கேடகமாக அனுப்பேங்கிறாரு. இட்ஸ் கிரேட் திங், நல்லா இருக்குது. கர்த்தர் நமக்கும் இன்றைக்கி அப்படி தான், கேடகம் இல்லைன்னா நம்ம என்றைக்கும் போய் சேர்ந்துருப்போம். அப்போ கிருபை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருக்குது. உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். கடைசி இந்த 10 நிமிடங்களை நல்லா கவனிங்க. உனக்கு நான் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன்கிறாரு. இங்கிலீஷில் சொல்கிறேன், ஐ எம் யுவர் கிரேட் ரிவார்டு. பலன்னா புரியாது, இன்றைக்கி தமிழை விட இங்கிலீஷில் சொன்னால் ஈஸியாக மக்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. ரிவார்டு அவார்டெல்லாம் புரியும். ரிவார்ட்ஸ்னால் என்ன, யாருக்கு ரிவார்டு கொடுப்பாங்க, ஒரு வேலையை செஞ்சால் ரிவார்டு கிடைக்கும், புரியுதுங்களா? உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு எப்படி எப்போ ரிவார்டு கொடுப்பாங்க, எப்போ ரிவார்டு கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், உங்களுடைய முழு திறமையை, உங்களுடைய தாளந்துகளை, நீங்கள் படித்த படிப்பை, நீங்கள் வேலை செய்கிற கம்பெனிக்கு நீங்கள் நல்லா உபயோகப்படுத்தும் பொழுது அவங்க என்ன பண்ணுங்கிறாங்க, உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, இதுதான் ரிவார்ட். அப்போ கர்த்தர் இங்கே சொல்கிறார், நான் தான் உனக்கு ரிவார்டாக இருப்பேங்கிறாரு. புரியாது, டைரெக்டாக பார்த்தீங்கன்னா எப்படி கர்த்தர் நமக்கு ரிவார்டாக மாறுவாருங்கிறது புரியாது. சரி, அதுக்கு தான் சொன்ன வேலையில்தான் புரிஞ்சிக்க முடியும். ரிவார்டுங்கிறத விட இப்படி சொன்னால் புரியும், சம்பளம்னு சொன்னால் புரியும்ல, சேலரி. யார் வந்து பெரிய சம்பளம் வாங்குவா, ஹையஸ்ட் சேலரி யார் வாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, யார் நல்ல உயர்ந்த பொசிஷனில் ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் நல்ல பெரிய வேலைகள், பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார்கள், ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருக்காங்க, கூகுள் சிஇஓ இருக்கிறாரு, அந்த மாதிரிலாம் இப்போ பார்க்குறாங்க. அப்போ அவர்களுக்கு நிறைய சம்பளம் வருகிறது, அப்போ அவங்களுக்கு பெரிய கிரேட் ரிவார்டு கிடைக்குது. சரி, ஆனால் கர்த்தர் எப்படி கிரேட் ரிவார்டாக மாற முடியும், கர்த்தர் எப்படி ஒரு பெரிய சம்பளமாக உங்களுக்கு எனக்கு மாற முடியும், கர்த்தர் எப்படி ஒரு பெரிய கூலியாக உங்களுக்கு எனக்கு மாற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பதில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 4:3-4 கொஞ்சம் நிதானிச்சா புரிஞ்சிடும். ரோமர் 4:3-4 வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது, நாங்கள் போதிச்சது தான் இங்கே அவர் எடுத்து காண்பிக்கிறார். பவுல் எழுதுகிறார், வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. பார்த்தோம்ல, விசுவாசித்தான் அது நீதி என்று எண்ணப்படுகிறது. சரி, அப்போ அவங்க சொல்லுகிறார், கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி அப்படின்னு அர்த்தம், கிருபைனா அது கிரியை செய்கிறதுக்கு வரக்கூடாது, அது கடன். இவங்க எவ்வளோ பெரிய ஹையஸ்ட் சேலரி வாங்கினாலும் அவங்க அதுக்கு பாத்திரவானாக இருக்காங்க. அந்த கம்பெனி அவங்களுக்கு கடன்காரனாய் மாறுகிறார்கள், அவர்கள் செய்த வேலைக்கு கூலியை கொடுக்கிறார்கள், கூலியை கொடுக்கலனா எஜமானுக்கு அது கடன். புரியுதுங்களா, சும்மா கொடுக்கல. நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இரவு பகல் வேலை பார்க்குறீங்க, உங்கள் ஃபோனை 24 hours உங்களை பின்னாடியே பேசிகிட்டே இருக்காங்க, உங்களை தூங்க விடுறதில்ல, உங்களுக்கு இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறீங்க, அதனால் உங்களுக்கு அந்த சம்பளத்தை கொடுக்கிறார்கள், கிரேட் ரிவார்டு. அப்போது கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, வேலை செஞ்சால் கூலி, விசுவாசித்தால் கிருபை. ஹல்லேலூயா. வேலை செஞ்சால் கூலிப்பா, என்னை விசுவாசிச்சுனா உனக்கு கிருபை. எந்த மனுஷனும் கொடுக்க முடியாத ஒரு கூலி ரிவார்டு தான் கிருபை, அதை நான் உனக்கு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அப்போ ஆபிரகாமுக்கு எப்படி கிருபை கிடைச்சதுன்னா, விசுவாசித்தார்ல, அதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்கள் விசுவாசித்த பொழுது கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்தார். இயேசுவை விசுவாசித்த உடனே கர்த்தர் என்ன பண்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு கிருபை கொடு. விசுவாசித்தாலே அங்கே கிருபை வந்து, விசுவாசத்தின் கிருபையை பிரிக்க முடியாது. தேவன் எதையெல்லாம் கிருபையினால் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை விசுவாசத்தினால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்தான், அவனுக்கே தெரியாது. கர்த்தர் சொன்னார், நானே உனக்கு ரிவார்டு, கிரேட் ரிவார்டு, நான் தான் உன் கிருபை. இயேசுதான் அந்த கிருபை. கிருபை இன்னைக்கு ஒரு வார்த்தை அல்ல, கிருபை ஒரு நபர். இயேசுவை விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் அவர் கிருபையாகவே உங்களுக்கு இருக்கிறார்.
அப்ப நமக்கு கர்த்தர் கொடுக்கிறதெல்லாம் ஏதோ செஞ்சி ஐசக் ஊழியத்துக்காக ஊழியம் பண்ணுறான்ப்பா. சரி, அவன் பிள்ளைங்களை கொஞ்சம் நல்லா பார்த்துப்போம். அவன் ஊழியம் பண்ணலப்பா, சரியா? அவன் பிள்ளைங்களை கண்டுக்க வேணாம். இது ஊழியம், இது வந்து உலகம். வேலை செஞ்சால் சொல்லுவாங்க, அந்த அந்த காலத்தில் மாரடித்தா கூலியும்பாங்க. எங்கள் ஊர்லெல்லாம் செத்து போனவங்களுக்கு வந்து மாரடிப்பாங்கல்ல. சும்மாவே அடிச்சுக்கிறவங்க இருக்காங்க, சொந்தக்காரவங்க. ஆனால் ஒரு 16 நாள் காரியத்துக்குன்னு சிலவங்க இருப்பாங்க. அது பைபிள்லேயும் இருக்குது, மாரடிக்கிறவர்கள் அப்படின்னு. நம்ம இந்தியாவுக்கும் எபிரேயர்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது, யூதர்களுக்கும். இயேசு போகிறார்ல ஒரு வீட்டுக்கு, சின்ன பிள்ளை அங்கே மறித்து போனப்போ அங்கே என்ன பண்ணியிருக்காங்களாம், ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருந்தாங்களாம். ஒப்பாரி வைக்கிறவர்கள் அவர்கள் பேர். அவங்க வந்து எதுவும் செத்து போன அவங்க வீட்டில் வரத்ததுக்காக அடிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க அடிக்கிற அடியை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நமக்கு பயமாக இருக்கும், பறக்கும் தூள். அதெல்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு. எங்கள் ஊர்லலாம் அதுமாரி பழக்கம் உண்டு. ஒரு ஊர், ஒரு குறிப்பிட்ட ஊர்லேருந்து வரவழைப்பாங்க ஒரு கூட்டத்தை, அந்த பெண்களை நைட்டு விடிய விடிய அடிப்பாங்க. அடிக்கிற அடியில் ஹார்ட் அட்டாக்கு டாக்கு வந்துருமோன்னு தரும், அப்படி அடிப்பாங்க. டமார் டமார் மாரடிப்பாங்க. எதுக்கு? கூலிக்கு மாரடிப்பாங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்கு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் இல்லைன்ற. அது எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்லணும்? நம்ம கூலிக்கு மாரடிக்கிறவர்கள் அல்ல, கிருபையை புரிந்து கொள்ளுங்கள். ஆகத்தான் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து எதை செஞ்சாலும் கூலிக்கு மாரடிக்கக்கூடாது. ஒருத்தனும் ஆராதனை நடத்தினாலும் சரி, எனக்கு தெரியும் இன்றைக்கி நிறைய திறமை தாழ்ந்துள்ளவர்கள் கிறிஸ்தவத்தில் இருக்காங்க, ஆனால் கூலிக்கு மாரடிக்கிறானும். இலவசமாக செய்ய வேணாம், ஆனால் அதை செய்யும் போது இதை யாருக்காக செய்கிறோம், எவருக்காக செய்கிறோம், கர்த்தர் எதுக்கு இதை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு மனம் வந்து அதை செய்யணும், கர்த்தருக்காக செய்யணும். ஆமேன். இல்லாட்டி நான் இப்படி தனியாக வந்து போராடிட்டு இருக்க முடியுமா? இங்கே வந்து கூலிக்கு மாரடிக்கணும்னா அதையும் பார்த்தார் கர்த்தர். உனக்கு எவ்வளோ கூலி நீ சம்பாரித்து 58 வயசு வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆனால் கூட உனக்கு கிடைக்காத கூலியை நான் முன்னாடியே கொடுத்துருன்னு கொடுத்துட்டாரு. ஏன்னா அது கிருபை. நான் ஊழியம் செஞ்ச பிறகு நான் வாழ்க்கை ஓட்டத்தை ஓடி முடித்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கொடுத்தா அது கூலி, மாரடித்ததுக்கு கூலி. ஆனால் அழைக்கிறது போதே, ஆபிரகாம் அழைக்கும் போதே, ஆபிரகாமை பற்றி வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியும் உள்ள சீமானாய் கர்த்தர் அவனை வைத்திருந்தார். அதான் கிருபையின் ஆசீர்வாதம். கிருபையின் ஆசீர்வாதம் என்பது படகு பேதுரு படகு கொடுத்து அவன் கொடுத்த உடனடியாக ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னதாக படகை எல்ஷடாய் நிரப்பி காண்பித்தார் கிருபையினால். இப்படித்தான் நான் தேவன் என்று அந்த ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தினபடினால் அவன் தைரியமாக பார்த்தான். படகை நிரப்பினவர் என்னையும் நிரப்புவார். நான் படகையும் பார்க்கல மீனையும் பார்க்கலன்னு விட்டுட்டு இயேசுவோடே போயிட்டான். எல்ஷடாயாக தேவனை பார்க்காவிட்டால் நீங்கள், ஆபிரகாமின் தேவன் எப்படி அவனுக்கு கிருபையும் விசுவாசத்தையும் கொடுத்தார் என்பதை நீங்கள் பார்க்க தவறினால் நீங்கள் ஆளுகை செய்ய முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கிருபையையும் உனக்கு நீதியையும் கொடுத்திருக்கிறேன். ஆகவே தான் பவுல் எழுதுகிறார், ஒருவனுடைய மீறுதலினால் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க நீங்களோ கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியின் ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள், நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நீங்கள் ஆளக்கூடாதுன்னு பிசாசு விரும்புகிறான், கர்த்தரோ நீங்கள் ஆள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டில் நம்மை பற்றி சொல்லுகிறது, இயேசுவின் இரத்தத்தினால் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கியிருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னப்ப கர்த்தர் சொல்லலை, உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து சில பிச்சைக்காரர்கள் பிறப்பார்கள் சொல்லல, உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் சொன்னார். யார் அந்த ராஜாக்கள்? ஒன்று ராஜாக்கள், ரெண்டு ராஜாக்கள் எழுதியிருக்கிற ராஜாக்களை சொன்னாரா? அவங்கள மட்டும் சொல்லலை, உங்களையும் என்னையும் தான் சொன்னார் ராஜாக்கள் தோன்றுவார்கள்னு. ராஜாங்கிற அந்த மென்டாலிட்டி, மனதையும் எண்ணத்தையும் மாற்றுற வரைக்கும் வாழ்க்கை மாறாது. நான் ஆள பிறந்தவன், ஐ எம் மோர் தன் காங்கரர், நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஆசீர்வாதத்தில் திளைத்து வாழ பிறந்தவன், கர்த்தருக்காக நான் ஆசீர்வதிக்கப்படணும். எதுக்கு நல்லா இருக்கணும்? கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, கூலிக்கு மாரடிக்க அல்ல. கர்த்தருக்குன்னு பெரிய காரியங்களை செய்ய நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நாம் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம். அதுக்கு தான் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் ஒரு 8 வாரம் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதித்திருக்கிறேன். நாம் எழுந்து நிற்போம்.